வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இலவச சட்டாலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து மான நஷ்டஈடு வழக்கு என்பது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். பல்வேறு நபர்கள், என்னை சந்திக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் வந்து கேட்பது வந்து இந்த மான நஷ்டஈடு வழக்கு வந்து எப்படி தாக்கல் செய்வது, எங்கே தாக்கல் செய்வது, எந்த சூழ்நிலையில் வந்து இது போன்ற வழக்குகள் தாக்கல் செய்யலாம், யாருக்கு எதிராக தாக்கல் செய்யலாம் என்பது குறித்து பல்வேறு வினாக்களை எழுப்புவார்கள். அது சம்பந்தமாக அவ்வப்போது பதில்களை நான் அவர்களுக்கு தந்து கொண்டு இருந்த போதிலும் ஒரு நண்பர் வந்து இது சம்பந்தமான ஒரு காணொலியை பதிவிடுமாறு கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது. பொதுவாக இது குறித்து ஒரு வழக்கு பார்க்கலாம். பொதுவாக வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தக்கூடிய, அதாவது சுகாதாரத்துறையிலே அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் மீது கேரளாவை சேர்ந்த சர்மிளா என்ற ஒரு பெண்மணி வந்து, அவர்கள் வந்து அமைச்சரிடம் வந்து சர்மிளா வந்து 14 கோடி ரூபாய் கொடுத்ததாகவும், அதில் 3 கோடி ரூபாயை அமைச்சர் திருப்பி கொடுத்து விட்டதாகவும், மீதமுள்ள பணத்தை திருப்பி கேட்டால் அமைச்சர் தரப்பில் மிரட்டல் வருகிறது என்றும், திருநெல்வேலி காவல் நிலையத்தில் அந்த கேரளாவை சேர்ந்த ஷர்மிளா என்பவர் ஒரு புகார் மனுவை தாக்கல் செய்கிறார். அந்த புகார் மனு வந்து பொய்யான அம்சங்களை கொண்டதாக இருக்கிறதாக உள்ளது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் வந்து சமூகத்திலே உயரிய பொறுப்பிலே இருந்தவர், சமூகத்திலே ஒரு உயரிய நற்பெயரிலே இருந்த அந்தஸ்திலே இருந்த ஒரு நபராக கருதப்படுகிறார். அதனால் இந்த பெண்மணி வந்து ஒரு பொய்யான புகாரை வந்து தாக்கல் செய்ததன் காரணத்தால் சமூகத்தில் இந்த விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு இருந்த நற்பெயருக்கு வந்து களங்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வந்து அவர் பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி, எனது சமூகத்தில் எனக்கு இருந்த நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திய நபர் மீது அவருக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு தொடர்ந்து அவரிடமிருந்து 1 கோடி ரூபாய் பெறுவதற்கு வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை வந்து விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் உத்தரவில் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, பொதுவாக முன்னாள் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து சமூகத்தில் வந்து உயரிய பொறுப்பில் இருந்து பணியாற்றியுள்ளார், அவருக்கு வந்து சமூகத்தில் உயரிய நற்பெயர் ஏற்பட்டு இருக்கிறது, மேலும் வந்து சிறப்பாக இந்த கொரோனா காலத்தில் அவர் சிறப்பாக பணியாற்றி அந்த கொரோனாவை வந்து கட்டுக்குள் வைப்பதற்கு அவர் உரிய பணியை ஆற்றியுள்ளார். இது போன்ற நல்ல நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நபருக்கு எதிராக ஒரு பொய்யான அம்சங்களை கொண்ட புகார் மனுவை தாக்கல் செய்து அவருக்கு நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியதனால் இந்த கேரளாவை சேர்ந்த சர்மிளா என்ற பெண்மணி விஜயபாஸ்கருக்கு 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என்று அதிரடியான உத்தரவை வந்து பிறப்பித்துள்ளார்கள். இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வழக்காக கருதப்படுகிறது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்தில் 499 மற்றும் 500 பிரிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற அவதூறு கருத்துக்களை தெரிவிக்கின்ற நபர்களுக்கு எதிராக உரிய புகார் மனுவை காவல் நிலையத்திலே தாக்கல் செய்யலாம், காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள். அதற்கு வந்து அடுத்தபடியாக நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட நபர் யார் அவதூறு கருத்துக்களை வந்து தெரிவித்தாரோ அவருக்கு எதிராக உரிய நீதிமன்றத்தில் மான நஷ்டஈடு வழக்கை தாக்கல் செய்து நீங்கள் வந்து உரிய நஷ்டஈடு வந்து பெறுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அது மாதிரி உரிய நஷ்டஈடு அந்த எந்த நபர் வந்து அவதூறை ஏற்படுத்தினாரோ அவருக்கு எதிராக உரிய நஷ்டஈடு வழக்கை தாக்கல் செய்து, அதாவது மான நஷ்டஈடு வழக்கை தாக்கல் செய்து உரிய நிவாரணத்தை பெறலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் வந்து பேச்சு சுதந்திரம் என்பது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி வகுக்கப்பட்டு இருந்தாலும் கூட அந்த பேச்சு சுதந்திரம் என்பது பிறருடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது, பிறருடைய மனதை புண்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அதற்கு வந்து ஒரு வரம்பு விதிக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அப்போ வந்து பிறருடைய நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் விதத்தில் ஒருவர் வந்து அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பது என்பது சட்டத்தின் மூலம் தடை செய்யப்பட்டு இருக்கிறது என்பது தான் இந்த காணொலியுடைய உட்கருத்தாக இருக்கிறது. மக்களிடையே இது போன்ற சட்டம் சார்ந்த அடிப்படை கோட்பாடுகளை பரவலாக்கி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், பொதுவாக சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சட்டத்தின் அடிப்படை கோட்பாடே சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு வந்து நிலவி வருகிறது. அப்போ வந்து மக்களாகிய நாம் இந்த அறிவியல் தொழில்நுட்பம் மேலோங்கி இருக்கின்ற இந்த காலத்தில் தொழில்நுட்பத்துடன் சார்ந்த
இந்த சீட்டிங் நிகழ்வும் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் மக்களாகிய நாம் வந்து மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். மேலும் வந்து இந்த விஜயபாஸ்கர் வழக்கு தொடுத்ததில் வந்து அந்த நீதிபதி பிறப்பித்த உத்தரவு என்னென்னா, பொதுவாக சமூக வலைதளங்களில் அந்த ஷர்மிளா என்ற பெண்மணி வந்து இந்த கருத்தை வந்து பதிவிட்டிருந்தார். அவங்களுக்குள்ள அந்த புகார் சம்பந்தமான கருத்தை வந்து பதிவிட்டிருந்தால் அந்த கருத்தையும் உடனடியாக நீக்க வேண்டும். இது சம்பந்தமாக இதர சமூக வலைதளங்களில் பதிவிட்ட கருத்துக்களையும் வந்து நீக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அப்போ இது போன்ற நிகழ்வுகளில் வந்து மக்களாகிய நாம் போதிய விழிப்புணர்வோடு இருந்து சட்டத்தை அதாவது முறையாக செயல்படுத்தி, அதாவது ஒரு நபருக்கு எதிராக மற்ற நபர் கூறுகின்ற அவதூறு கருத்துக்கு எதிராக உரிய நீதிமன்றத்தில் நஷ்டஈடு வந்து பெறுவதற்கு இடமளிக்கிறது. ஆகவே பொதுவாக சட்டம் சார்ந்த தகவல்களை வந்து இது போன்ற வீடியோக்கள் மூலம் மக்களிடையே பரவலாக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய சந்தேகங்களை தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து அதற்கு உரிய பதில்களை அனுப்புகிறோம். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் காணொலிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.